வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுடன் நான் கீர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஊரடங்கு உத்தரவு கால பகுதியில் மக்களின் நடத்தையில் திருப்தி, ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவிப்பு. ரிஷாத் பதீதீன் மிரட்டியதாக கூறப்படும் சிறைச்சாலை வைத்தியர் வழங்கியுள்ள வாக்குமூலம் நீதிமன்றில் சமர்ப்பிப்பு. கிரெடிட் அல்லது டெபிட் அட்டை மூலம் மேற்கொள்ளப்படும் கொடுப்பனவுக்கு மேலதிகமாக 7% அந்நிய செலாவணி சரிசெய்தல் கட்டணம் வசூலிக்க தீர்மானம். நாட்டில் முன்பு ஏற்பட்ட தொற்று அலைகளை விட இம்முறை ஏற்பட்டுள்ள அலை அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தும் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் எச்சரிக்கை. அரசகாணிகளுக்கான உரிமை இன்மைக்கான நீர் இணைப்பு கட்டணத்துக்கு மேலதிகமாக அறவிடப்படும் கட்டணத்தை இரத்து செய்ய நீர்வளங்கள் அமைச்சர் நடவடிக்கை. வவுனியா மாவட்டத்தில் 60 வயதிற்கு மேற்பட்டோருக்கு வீடு வீடாக சென்று தடுப்பூசி. பிராந்திய சுகாதார வைத்தியர்கள் திணைக்கள பணிப்பாளர் M.Mahendran தெரிவிப்பு. வீட்டில் விளையாடி கொண்டிருந்த நிலையில் திடீரென கீழே விழுந்து உயிரிழந்த 3.5 வயதான குழந்தைக்கு தொற்று உறுதி. இனி விரிவான செய்திகள். நாட்டில் தொற்று தீவிரமடைந்ததன் காரணமாக கடந்த 20ஆம் தேதி இரவு 10 மணி முதல் எதிர்வரும் 30ஆம் தேதி அதிகாலை வரையில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது அமுலில் உள்ள ஊரடங்கு உத்தரவு கால பகுதியில் மக்களின் நடத்தை திருப்திகரமாக இருப்பதாக ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். எனவே மக்கள் வழங்கிய ஆதரவுக்கு நன்றி தெரிவிப்பதாக ராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மக்கள் முகக்கவசத்தை அணிந்து சுகாதார விதிமுறைகளை தொடர்ந்து பின்பற்றினால் நோய் தொற்றிலிருந்து நாட்டை பாதுகாப்பது கடினமாக அமையாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் அமைச்சரும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாத் பதியுதீன் மிரட்டியதாக கூறப்படும் சிறைச்சாலை வைத்தியர் வழங்கியுள்ள வாக்குமூலத்தை போலீசார் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளனர். அதன்படி கடந்த 15ஆம் தேதி வழக்கம் போல நான் சிறைச்சாலை மருந்தகத்தில் மருந்து கொடுத்து கொண்டு இருந்தேன். தொற்று நிலைமை காரணமாக மருந்தகத்துக்குள் எவரையும் அனுமதிக்காது அங்குள்ள ஜன்னல் வழியேயே நோயாளர்களான கைதிகளை பரீட்சித்து மருந்து கொடுக்கும் நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன. ஒவ்வொருவராகவே அழைத்து மருந்து கொடுக்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் திடீரென அங்கு வந்த ரிஷாத் பதியுதீன், நீங்கள் என்ன பெரிய டாக்டரா? நான் எதற்காக இங்கு வந்துள்ளேன் தெரியுமா? உங்களை 1 மணி நேரத்துக்குள் என்னால் இடமாற்றம் செய்ய முடியும். எனக்கும் ஆளும் கட்சி எதிர்கட்சிக்குள் எவ்வளவு ஆதரவு உள்ளது தெரியுமா? எனக்கு வேண்டிய வைத்தியரை நான் இங்கு அழைத்து வரலாம். உமது காருடன் வைத்து உன்னை சாம்பலாக்கி விடுவேன். அப்படி செய்தால் உங்கள் மனைவி பிள்ளைகள் அநாதரவாகி விடுவார்கள். ஞாபகம் வைத்துக்கொள், நான் ரிஷாத் பதியுதீன் என மிரட்டியதாக வைத்தியர் தனது வாக்குமூலத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவ்விடத்தில் வேறொரு கைதி இருந்துள்ள நிலையில் அவரை நீதிமன்றத்திற்கு அழைத்து சாட்சியம் பதிவு செய்ய நீதிமன்றில் அனுமதி வழங்கியுள்ளது. கிரெடிட் அல்லது டெபிட் அட்டை மூலம் ஏதாவது கொடுப்பனவு மேற்கொண்டால் அதற்கான மேலதிகமாக 7% அந்நிய செலாவணி சரிசெய்தல் கட்டணம் வசூலிக்க தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. சில வர்த்தக வங்கிகள் இந்த 7% கட்டணத்திற்கு மேலதிகமாக 5% கட்டணத்தை அறவிட உள்ளதாக அறிவித்துள்ளது. சில வர்த்தக வங்கிகள் மேலதிக கட்டணத்தை நாளை தினம் முதல் அறவிட உள்ளதாகவும் மேலும் சில வங்கிகள் செப்டம்பர் மாதம் முதல் அறவிடுவதற்கு தீர்மானித்துள்ளன. கடன் அட்டை மூலம் வெளிநாட்டு கொடுப்பனவுகளை மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கு வர்த்தக வங்கிகள் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நடவடிக்கை மேற்கொண்டது. நாடு எதிர்கொள்ளும் அந்நிய செலாவணி நெருக்கடியே இதற்கு முக்கிய காரணமாகும். இதுவரையில் வர்த்தக வங்கி அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை விலையை 211 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் புதிய கட்டண அறவீட்டிற்கமைய டாலரில் கொடுப்பனவு செய்யும் போது வாடிக்கையாளர்கள் டாலர் ஒன்றிற்கு 225 ரூபாய்க்கும் அதிக பணம் செலுத்த நேரிடும். 5% மற்றுமொரு மேலதிக கட்டணம் அறவிடும் வங்கிகளால் 236 ரூபாய் என அறவிடப்படும் என குறிப்பிடப்படுகின்றது. சீன மக்கள் விடுதலை இராணுவத்தால் இலங்கையின் இராணுவத்தினருக்கு 3 லட்சம் சீன தடுப்பூசிகள் அன்பளிக்கப்பட்டுள்ளன. இந்த தகவலை இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த தடுப்பூசிகள் எதிர்வரும் 28ஆம் தேதி அன்று இலங்கைக்கு எடுத்து வரப்பட உள்ளன. நாட்டில் முன்பு ஏற்பட்ட தொற்று அலைகளை விட இம்முறை ஏற்பட்டுள்ள அலை அதிக பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக அரசு வைத்திய அதிகாரிகளின் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் செனால் பெனாடோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், நாட்டில் முன்பு ஏற்பட்ட தொற்று அலைகளை விட இம்முறை ஏற்பட்டுள்ள அலை அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தும். நோய் தொற்று பரவல் அதிகரிக்கும் போது அதன் பாதிப்புகள் கடுமையானதாக இருக்கும். ஜனாதிபதிக்கு நாங்கள் வழங்கிய தடுப்பூசி திட்டம் தொடர்பான யோசனையை அவர் ஏற்றுக்கொண்ட போதிலும் அவரை மீறி தமது யோசனையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. நமது யோசனையின்படி 60 வயதிற்கு அதிகமானவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டிருந்தால் 80% இழப்புகளை தடுத்திருக்கலாம் எனவும் செனால் பெனாடோ தெரிவித்துள்ளார். ஆசிரியர் அதிபர் வேதன பிரச்சினை தொடர்பான அமைச்சரவையின் தீர்மானம் அடுத்த வாரம் அறிவிக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் டலஸ் அருகப்பெரும தெரிவித்திருந்தார். இதுவரையில் தீர்க்கப்படாத தங்களது வேதன பிரச்சினை தொடர்பில் மேற்கொள்ளப்பட உள்ள புதிய நடவடிக்கை குறித்து இன்று கூடி தீர்மானம் மேற்கொள்ள உள்ளதாக ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. அந்த வகையில் இன்று ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கங்கள் கூடி தங்களது அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆராய்ந்து தகவல் வெளியிட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
வேதன பிரச்சினைக்கு தீர்வு வழங்குமாறு கோரி ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்துள்ள இணையவழி கற்பித்தல் பணிப்புறக்கணிப்பு தொழிற்சங்க நடவடிக்கை இன்று 45வது நாளாகவும் தொடர்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அரசினால் வழங்கப்பட்டுள்ள காணிகளில் குடியிருப்போருக்கு புதிய நீர் இணைப்புகளை வழங்கும் போது அந்த காணிகளுக்கான உரிமை இன்மை காரணமாக நீர் இணைப்பு கட்டணத்துக்கு மேலதிகமாக அறவிடப்படும் கட்டணத்தை ரத்து செய்ய நீர்வளங்கள் அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளார். இது தொடர்பாக நீர்வளங்கள் அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, புதிய நீர் இணைப்புகளை வழங்கும் போது அந்த காணிக்கான உரிமை இன்மை காரணமாக நீர் இணைப்பு கட்டணத்துக்கு மேலதிகமாக 1500 ரூபாய் அறவிடப்படுகின்றது. பிரதேசத்திற்கு பொறுப்பான கிராம உத்தியோகத்தினால் வழங்கப்படும் பத்திரத்தில் உரிமையின்றி குடியிருப்பவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ள குடும்பங்களிலிருந்து இந்த மேலதிக கட்டணம் அறவிடப்படுகின்றது. இது தொடர்பில் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களினால் நீர்வளங்கள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்காரவிடம் மேற்கொள்ளப்பட்ட கோரிக்கையை கருத்தில் கொண்டு புதிய நீர் இணைப்புகளை வழங்கும் போது உரிமையின்றி குடியிருப்போரிடமிருந்து அறவிடப்படும் மேலதிக கட்டணத்தை நீக்குவதற்கு அமைச்சர் வாசுதேவ நாணயக்காரர் நடவடிக்கை எடுத்துள்ளார். அத்துடன் இந்த மேலதிக கட்டணத்தை நீக்கும் சுற்று நிரூபத்தை கடந்த திங்கட்கிழமை முதல் செயற்படுத்துமாறு நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபைக்கு அமைச்சர் ஆலோசனை வழங்கியுள்ளார். வவுனியா மாவட்டத்தில் 60 வயதிற்கு மேற்பட்ட 5800 பேருக்கு இராணுவத்துடன் இணைந்து வீடு வீடாக சென்று தடுப்பூசி வழங்கப்பட வேண்டியுள்ளது என பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் M.Mahendran தெரிவித்துள்ளார். வவுனியாவில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இறப்பு அதிகமாக இருப்பதால் அவர்களுக்கு முன்னுரிமை அளித்து வருகின்றோம். வவுனியா மாவட்டத்தில் 60 வயதிற்கு மேற்பட்ட 27000 பேர் உள்ளனர். அதில் 5800 பேருக்கு இன்னும் தடுப்பூசி வழங்க வேண்டியுள்ளது. அவர்களுக்கு தடுப்பூசி வழங்குவதற்காக இராணுவத்துடன் இணைந்து வீடு வீடாக சென்று தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த வாரம் முழுவதும் அந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும். 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு முழுமையாக தடுப்பூசி வழங்கி அவர்களை தொற்றில் இருந்து காப்பதே எமது நோக்கம் எனவும் தெரிவித்தார். வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த நிலையில் திடீரென கீழே விழுந்து உயிரிழந்த 3 வயதேயான குழந்தைக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த அதிர்ச்சியான சம்பவம் பலாங்குடி மரதென பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது. விக்னேஸ்வரன் வர்ஷிகா என்ற குழந்தையை இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. கீழே விழுந்த குழந்தையை பெற்றோர் உடனடியாக பலாங்குடி பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். இதன்போது குழந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கும் முன்னரே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து உயிரிழந்த குழந்தைக்கு நடத்தப்பட்ட PCR பரிசோதனையில் தொற்று ஏற்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இலங்கையில் சுமார் 10% முஸ்லிம்கள் வாழும் நிலையில் தொற்றினால் உயிரிழப்போரில் சுமார் 40% முஸ்லிம்களாக இருப்பது கவலைக்குரிய விடயமாகும் என நீதி அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்தார். தடுப்பூசியை முஸ்லிம்கள் அனைவரும் செலுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தி இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவையில் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எமது நாட்டில் இதுவரை 7000க்கும் மேற்பட்டோர் தொற்றினால் உயிரிழந்துள்ளனர். இவர்களில் 1% மாத்திரமே தடுப்பூசியை ஏற்றிக் கொண்டவர்களாவர். அதாவது 2 டோஸ் தடுப்பூசிகளையும் பெற்றவர்கள் 63 பேர் மாத்திரமே உயிரிழந்துள்ளனர். இவர்களுக்கு நீண்டகால நோய்களும் இருந்துள்ளன. ஏனைய 99% தடுப்பூசியை ஏற்றிக் கொள்ளாதவர்கள் என்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே தடுப்பூசியை ஏற்றிக் கொள்வதன் மூலம் எமது உயிரை பாதுகாத்துக் கொள்ள முடியும். மருத்துவம் என்பது நோய் நிவாரணம் பெற இறைவன் காட்டிய வழியாகும். முஸ்லிம்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்வது ஹராமான விடயமல்ல. உலகில் உள்ள 51 முஸ்லிம் நாடுகளும் தடுப்பூசியை அங்கீகரித்து தமது மக்களுக்கு செலுத்தி வருகின்றன. சில அரபு நாடுகளில் பிள்ளைகளுக்கு கூட தடுப்பூசி வழங்கப்பட்டு வருகின்றது. எமது அகில இலங்கை ஜம்மியத்துல் உலாமா மற்றும் சர்வதேச இஸ்லாமிய அறிஞர்களும் கூட தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளுமாறு வலியுறுத்தியுள்ளனர் எனவும் தெரிவித்தார். கடந்த 24 மணித்தியாலங்களில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவு மற்றும் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டில் 705 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன்படி தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டில் இதுவரை 58414 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை மேல் மாகாணத்திற்குள் பிரவேசிக்கும் மற்றும் வெளியேறும் 13 இடங்களில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள வீதி தடையில் நேற்றைய தினம் 1028 வாகனங்களும் மற்றும் 1807 நபர்களும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தொற்று தடுப்பிற்கான 2 தடுப்பூசிகளையும் ஏற்றிக்கொண்டமையை உறுதிப்படுத்தும் டிஜிட்டல் அட்டை எதிர்வரும் செப்டம்பர் 15ஆம் திகதியின் பின் விநியோகிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் கெஹலியர் அம்புபல தெரிவித்தார். செப்டம்பர் மாதத்தின் முதல் வாரம் அளவில் 30 வயதிற்கு மேற்பட்டவர்களில் 2 தடுப்பூசிகளையும் பெற்றவர்களின் எண்ணிக்கை 75% விட அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கின்றோம். இந்த நிலையில் தடுப்பூசி செலுத்தியமைக்கான டிஜிட்டல் அட்டையை விநியோகிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சர் கூறினார். நாட்டை பாதுகாக்கும் மக்கள் குரல் அமைப்பின் ஊடாக மீண்டும் புதிய மாற்றத்தை ஏற்படுத்த தீர்மானித்துள்ளதாக அபயராம விகாரையின் விகாராதிபதி முருத்தட்டுவே ஆனந்த தேரர் அறிவித்துள்ளார்.
இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டை பாதுகாக்கும் மக்கள் குரல் அமைப்பு ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொதுத் தேர்தல் காலத்தில் உருவாக்கப்பட்டது. நாட்டை பாதுகாத்து நாடு முன்னேற்றமடைய வேண்டும் என கருதி தற்போதைய ஆட்சியாளர்களுக்கு இந்த அமைப்பினூடாக ஆதரவு வழங்கினோம். நாடு முன்னேற்றமடைய வேண்டும் என்பதற்காக அரசாங்கத்திற்கு வழங்கிய ஆதரவு தோல்வியடைந்துள்ளது. எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படவில்லை. ஆகவே நாட்டை பாதுகாக்கும் மக்கள் குரல் அமைப்பு ஊடாக மீண்டும் புதிய மாற்றத்தை ஏற்படுத்த தீர்மானித்துள்ளோம். அதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தொற்றின் தாக்கம் தீவிரமடைந்துள்ள இந்த சந்தர்ப்பத்தில் அபிவிருத்தி பணிகளை இடைநிறுத்தி நாட்டு மக்களை பாதுகாக்கும் விடயங்களுக்கு முன்னுரிமை வழங்குங்கள் என ஆட்சியாளர்களுக்கு ஆலோசனை வழங்கினோம். எமது ஆலோசனைகளை ஆட்சியாளர்கள் கவனத்திற் கொள்ளவில்லை எனவும் அவர் சாடியுள்ளார்.